ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். இது திரைவிமர்சனம் நிகழ்ச்சி. நான் உங்கள் சங்கீத் குகன். சாந்தி டாக்கீஸ் தயாரிப்பில், இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில், நடிகர் சிவகார்த்திகேயன் லீட் ரோலில் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் மாவீரன். இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர், இயக்குனர் மிஸ்கின், யோகி பாபு, ஷரிதா, மோனிஷா உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. கார்ட்டூனிஸ்ட் சத்யாவாக இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. குடிசைவாழ் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன், ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் வந்து வேலைக்காக சில பத்திரிகைகளை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, இவரோடு குடிசைப்பாவல் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறது ஒரு அரசு. இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இவர்களுக்கு மக்கள் மாளிகை என்னும் பெயரில் வந்து ஒரு வீடுகளை வந்து கட்டி கொடுத்து, ஒரு அடுக்குமாடு குடியிருப்புக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லுது. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாமே வந்து இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து இடம் பெயர்றாங்க. அங்கே போனோன்னா அவங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தொட்டா சிவர் வந்து விழுது. ஸோ தட்டினாலே அந்த சிவர் எல்லாமே விழுறதை பார்த்து சிவகார்த்தியோட அம்மாவான சரிதா வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போறாங்க. உடனே சண்டை போட போகும்போது டக்குன்னு சிவகார்த்தியன் வந்து சொல்றாரு, அம்மாமா தயவு செய்து நீ இது சண்டை போடாத, எதா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்க, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு பயந்த சுபாவமான கேரக்டரான சிவகார்த்திகன் ஒரு கட்டத்தில் இந்த தரமற்ற வீடுகளை கட்டி கொடுத்த அந்த துறையின் அமைச்சரான மிஸ்கினை வந்து ஒரு கட்டத்தில் வந்து எதிர்க்கிறாரு. இது ஒரு பிரமுக்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து மிஸ்கின் வந்து தீர்த்து கட்ட பிளான் போடுறாரு. இதன் பிறகு கோழையாக இருந்த சிவகார்த்தியன் ஒரு வீரனாக மாறி எப்படி மிஸ்கினோடு மோதினார், அதன் பிறகு என்ன ஆனார், அதே சமயம் தரமற்ற வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களை சிவகார்த்திகேயன் வந்து அந்த வீடுகளிலிருந்து காப்பாற்றினாரா அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தின் மீதி கதை. சிவகார்த்திகேயனுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு பொருத்தமான கதாபாத்திரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவே ஈர்க்கும் விதமாக சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குடிசைவாழ் பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நம்மளை வந்து ரொம்பவே கவர் செய்கிறாரு இந்த திரைப்படத்தில். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் மிஸ்கின் இந்த திரைப்படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த அரசியல்வாதி கெட்டப் போட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயங்கர வில்லத்தனத்தோடு காமிக்கிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுக்கப்பட்ட பில்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சு போகிற மாதிரியான சில காட்சிகளை வந்து வைக்கப்பட்டிருக்கு. நடிகர் யோகி பாபு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் மக்களை எல்லாமே சிரிக்க வைக்கிறாரு. உண்மையாகவே அவருடைய ஜோக் எல்லாமே வந்து இந்த திரைப்படத்துக்காக நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் எடுத்திருக்கக்கூடிய அதிதி சங்கராக இருக்கட்டும், அம்மா கேரக்டரில் நடித்திருக்கக்கூடிய சரிதாவாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அழுத்தமான கேரக்டர் எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க அதிதி சங்கராக இருக்கட்டும், சரிதாவாக இருக்கட்டும், தங்களுடைய நடிப்பு திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. தண்ணீர் தண்ணீர் படத்தில் சரிதா அவர்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஒரு தண்ணியை ஒரு ஊர் குளத்திலிருந்து அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் வந்து நடந்து வருவாங்க. ஸோ அந்த படத்தை நீங்கள் அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரத்தை அப்படி தாங்கி பிடிச்சிருப்பாங்க சரிதா. ஸோ அவங்களுக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு ஓரளவு நல்ல கேரக்டராக கொடுக்கப்பட்டிருக்கு. மாவீரன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நம்மளை வந்து ரொம்ப நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணுது. அதே சமயம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட சூப்பராக அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே நினைக்க வைக்கிது. அதே சமயம் இன்னொரு விஷயம் நல்லா சிரிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாகவே போகிறது, கொஞ்சம் நம்மளை வந்து சோதிக்க வைக்கிது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காமெடி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மெனக்கெட்டுருக்கலாம். இன்னொரு விஷயம், இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்களுக்கு வந்து இந்த திரைப்படத்திற்காக வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, அதாவது குடிசைவாழ் மக்களுடைய ஒரு பிரச்சனையை, எளிய மக்களுடைய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்திய விதத்தில் ஒரு அருமையாக வந்து அழுத்தமாக சொல்ல வந்திருக்கிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த கதையை வந்து கையாண்டிருந்தார் அப்படின்னா நிச்சயம் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகளிடையே ஒரு விவாத பொருளை எழுப்பியிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் திரைப்படமான மண்டேலா திரைப்படத்தை டிவிஎன் ஓடிடியில் வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து மக்களுக்கு வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டோட முக்கியத்துவத்தை கண்டிப்பாக அந்த படம் எல்லாருக்குமே வலியுறுத்தி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு வாக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அந்த திரைப்படத்தில் ஒரு அழுத்தமான திரைக்கதையின் மூலம் சொல்லியிருந்தார். ஸோ அதற்காகத்தான் அவருக்கு ரெண்டு நேஷனல் அவார்டே வந்து கிடைச்சிது. ஸோ இந்த திரைப்படம் அதிலிருந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படம் பார்க்கும்போது தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இசையமைப்பாளர் பரத் சங்கர் இந்த படத்துக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த வண்ணாரப்பேட்டையில் சாங்காக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாரத்தினோட அந்த இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், அது
எல்லாமே வந்து நல்லாவே இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பின்னணி இசையில் இந்த திரைப்படத்திற்காக கொஞ்சம் கூடுதலாக மெனக்கெட்டு உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய காட்சிகளை பார்க்கும்போதே தெரியுது. ஆக்சுவலாக மாவீரன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தப்போ ஏன் சிவகார்த்திகேயன் வந்து எல்லாமே இப்படி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மேலே என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இதே ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கவா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே வந்து தோணியிருக்கும். ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட டீம் வந்து ஒன்று ரிவீல் பண்ணாங்க. என்ன சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா, விஜய் சேதுபடிய வாய்ஸ் வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கபலம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பக்கபலமான அந்த பின்னணி குரல் வந்து இந்த திரைப்படத்திற்கு எடுபட்டிருக்கு அப்படின்னா அதுதான் முக்கியமான ஒரு கேரக்டராகவே இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பயங்கரமாக நீங்கள் உணர்வீங்க நான் சொல்கிறத விட. அதே சமயம் இந்த திரைப்படத்தினுடைய பின்னணி குரலுக்காக பல மூத்த நடிகர்களிடம் இந்த படத்தின் இயக்குனர் வந்து போய் கேட்டிருந்ததா அதை சில தகவல்லாம் வந்திருந்தது. ஆனால் இப்போ விஜய் சேதுபதியோட குரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு ஒரு பக்கபலமாக அமைஞ்சனால பல திரைப்படங்களில் பல நடிகருடைய படங்களில் விஜய் சேதுபதி அவர்களுடைய வாய்ஸ் வந்து முக்கியமாக இடம்பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் தோணுது. இந்த திரைப்படத்தின் படத்தொகுப்பால் பிலோமின் ராஜ் இயக்குனர் மடோன் அஸ்வின் என்ன நினைக்கிறாரோ அதற்கு தகுந்த கட்ஸை தன்னுடைய படத்தொகுப்பின் மூலம் தன்னுடைய தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து சிறப்பாக கையாண்டு கொடுத்திருக்கிறார். ஸோ அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் விது ஐயன்னா வந்து தேவையான அளவு என்ன இந்த திரைப்படத்துக்கு இந்த திரைக்கதைக்கு என்ன ஒளிப்பதிவு தேவையோ அதை வந்து கரெக்டாக காட்சிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடிசைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த இடப்பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரியான விஷயங்களையும் சரி அந்த வீடுகளை வந்து இடிக்க போகும்போதும் சரி இதெல்லாம் வந்து அருமையாக தன்னுடைய கேமரா கோணங்களை வந்து பொருத்திருக்கிறார். மொத்தத்தில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சிவகார்த்திகேயன் படம் நான் நிச்சயமாக தியேட்டரில் போய் பார்ப்பேன்பா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு பிடிச்ச திரைப்படமாக இருக்கும், நிச்சயமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் கதையில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வீரியமாக எழுதி நல்லா காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த மாவீரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வெற்றியை வந்து சூடியிருப்பான். நன்றி, வணக்கம்.